நட்சத்திரம் வந்து புராண நட்சத்திரம். புராணம் புராண நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவரூபமாக இருக்கக்கூடிய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சிவன் சக்தியோட கூடிய குடும்பஸ்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறது நன்மை தரும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுவதற்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சக்கரம், அதாவது வீல்னு சொல்லுவாங்க, சக்கரம் உள்ள ஒரு சிம்பிளை பார்க்கறது உங்களுக்கு எப்பயுமே உங்களுடைய எண்ணங்கள் ஈடுபடுவதற்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதே போல் நீங்கள் அடிக்கடி வந்து போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாயபுரீஸ்வரர் கோயில் காடுவெளி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடியது, அந்த கோயில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. மகா காளீஸ்வரர் இரும்பை மகாலம் ஊரில் இருக்கக்கூடியது, அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் தானம் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரி தானம், வெள்ளரி தானத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். எப்பவுமே வந்து வெள்ளரி பழத்தை தானம் பண்ணுறது நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயுள் முழுவதும் நன்மைகள் செய்யக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, கதிராமங்கலம் வனதுர்க்கை. கதிராமங்கலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கும்பகோணம் பக்கத்தில் குத்தாலம் இருக்கும், குத்தாலம் பக்கத்தில் கதிராமங்கலம்னு ஒரு ஊர், அங்கே வனதுர்க்கைன்னு ஒரு வனதுர்க்கையினுடைய கோயில் இருக்குது. அந்த வனதுர்க்கையின் கோயில் போகிறது சிறப்பாக இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். உங்களுக்கான நட்சத்திர மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் பூம் அர்த்தப்யோ நமக, ஓம் பூம் அர்த்தப்யோ நமக. அதே போல உங்களுடைய கர்மாவை சரி செய்யக்கூடியது வஞ்சி மரம். வஞ்சி மரம் எங்கெங்கெல்லாம் வந்து தலைவிருட்சமாக இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய வயதுக்கு அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது ஆண் குரங்கு. ஆண் குரங்கனுடைய படத்தையோ அல்லது வாய்ப்பு இருந்தால் குரங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த குரங்கு பார்க்கறது அப்படிங்கிறது புராண நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யும். அதேமாரி எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதாரி கௌதாரி அப்படிங்கிற அந்த பறவையை பார்க்கறது ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். எப்பவுமே கௌதாரியினுடைய பறவையினுடைய படத்தை நீங்கள் பார்க்கறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கான அதிதேவதை வந்து வருண பகவான். வருண பகவான் வழிபாடு பண்ணிக்கிறது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு புராணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டில் கால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் சிம்பிளாக வருது. இப்போ கட்டில் காலை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் சிம்பிளாக வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் வெண்தாமரை பூவை வந்து நீங்கள் கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துறது நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும், வெண்தாமரையை, சரிங்களா? இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையலாம். இதில் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திராடம் பூரட்டாதி மிருகசீஷம் புனர்பூசம் பூரம் ஆயுள்யம் உத்திரம் விசாகம் கேட்டை மூலம், சரியா? நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரோகிணி பூசம் திருவாதிரை ஹஸ்தம் சுவாதி அனுஷம், இதெல்லாம் நன்மை செய்யாது, சரியா? இப்போ நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் நன்மை செய்யுதுன்னா அவர்கள் யோகியாக நட்சத்திரங்களாக இருந்தால் நன்மை செய்யும். இந்த குறிப்புகளை நீங்கள் பார்த்துக்கணும். புராண நட்சத்திரங்கள் சொன்ன அந்த அதிர்ஷ்ட குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்க வாழ்க்கையில். அப்போ அப்ளை பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்கள் நிகழ்வதும் கண் கூட பார்க்க முடியும். இப்போ நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போக போகிறோம். அடுத்த நட்சத்திரம்